அதிகமான அளவு உப்பினை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் உடல் ஆபத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் முல்லை. என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். முல்லை ஹெல்த் அண்ட் பியூட்டிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் இந்த வீடியோவில் அதிகமான அளவு உப்பினை எடுத்துக்கொள்வதால் உடலில் ஏற்படும் ஆபத்துகள் பற்றி பார்ப்போம். வாருங்கள், வீடியோவிற்குள் போகலாம். நாம் அனைவரும் நமது உணவில் அதிகப்படியான அளவு உப்பினை சேர்த்து சாப்பிடும் பழக்கத்தை கொண்டுள்ளோம். ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியாக மனித உடலுக்கு 1500 முதல் 2300 மில்லி கிராம் உப்பு தேவை. ஆனால் நாம் இந்த அளவுகளை விட நமது உணவில் அதிகமான அளவு உப்பினை எடுத்துக்கொள்கிறோம். இதனால் நமது உடலில் பல உடல் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. முதலாவதாக, அதிக அளவு நீங்கள் உப்பை உண்பதன் மூலம் இதில் உள்ள சோடியம் உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் இதனால் அதிகப்படியான கோபம் ஆகியவை வர காரணமாக அமைகிறது. இரண்டாவதாக, அதிக அளவிலான உப்பை நாம் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதில் இருக்கும் சோடியம் சிறுநீரகத்தை பாதிக்கிறது. இதனால் சிறுநீரகத்தில் கல் உருவாதல், சிறுநீரகம் பழுதடைதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மூன்றாவதாக, நாம் அதிகமாக உப்பினை எடுத்துக் கொள்வதன் மூலம் சிறுநீர் வழியாக உடலுக்கு தேவையான கால்சியம் வெளியேறும். இதனால் காலப்போக்கில் எலும்புகளை வலுவிழக்க செய்து ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்கும். நான்காவதாக, அதிகமான அளவு உப்பு உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி அறிவாற்றல் வீழ்ச்சியை உண்டாக்கும். இதனால் அல்சைமர் என்ற அறிவாற்றல் நோயை உண்டாக்க கூடும். நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? ஐந்தாவதாக, அதிக அளவு உப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்று புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது என உலக சுகாதார அமைப்பான WHO கூறுகிறது. மருத்துவ ஆய்வின்படி உப்பினை குறைவாக சாப்பிடுபவர்களோடு உப்பை அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கும் ஒப்பீடு செய்த ஆய்வின் மூலம் அதிகமான அளவு உப்பினை சாப்பிடுபவர்களுக்கு உடலில் பல ஆபத்துகள் ஏற்பட்டு குறைவாக சாப்பிடுபவர்களை விட முன்கூட்டியே இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவு உப்பு நிறைந்த உணவான ஊறுகாய், கருவாடு, அப்பளம், உப்பு கண்டம், சிப்ஸ் போன்ற உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செஞ்சிட்டா போச்சு.